அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் 1 கவிதை பேழை இரட்டுற மொழிதல். போன கிளாஸில் தமிழ் சொல்வளம் பார்த்தோம், இப்போ கவிதை பேழை பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற லெசனோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார். ஃபஸ்ட்டு ஆசிரியர் பற்றி பார்த்துக்கலாம். சந்த கவிமணின்னு சொல்லக்கூடிய தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரனார். இவர் இலக்கண புலமையும் சின்ன வயசுலேயே இளமையிலேயே செய்யுள் ஏற்றக்கூடிய ஆற்றலும் இவர்கிட்ட இருந்திருக்கு. இவர் வந்து ஜோதிடம், எண்கணிதம், வானசாத்திரம் என பல் துறையில் ஆர்வம் கொண்டவர். யார்? இந்த சண்முக சுந்தரனார். இவர் என்னென்ன விருது வாங்கியிருக்கார் அப்படின்னா பாரதிதாசன் விருது, கவி மாமணி விருது, சந்த கவி மாமணி விருது, கவி ஞானி, தமிழ் சுடர், தமிழ் காவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விருதுகள் என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 12 வகையான சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்கிறாரு. அடுத்ததா இந்த இரட்டற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொல் தொடரோ ரெண்டு பொருளை தருமாறு பாடுனாங்க அப்படின்னா அதான் என்னது இரட்டற மொழிதல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா ஸ்லேடை. அடுத்ததா பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க, ஒருக்க வாசி காட்டுறேன். விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டற மொழிவதன் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. இந்த பாராக்குள்ள ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம். நம்மளோட தமிழ் மொழி பார்த்திங்கன்னா விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் கதிரவனோடும் கடலோடும் என்ன பண்ணியிருக்காங்க, இணைத்து பேசியிருக்காங்க. இவற்றுக்குள்ள ஆற்றல் எதுக்கும் இருக்குது அப்படின்னா தமிழ் மொழிக்கும் இருக்குது. இந்த பாடப்பகுதியில் தமிழ் மொழி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடலோட இணைத்து போற்றப்படுகிறது. அடுத்ததான் பாட்டு வாசிக்கிறேன். ஆழிக்கு இணை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலாய் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு தனி பாடல் திரட்டு. இந்த பாடலோட பொருள் பார்த்துக்கலாம். இந்த பாட்டில் தமிழை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தமிழை எப்படி சொல்கிறோம், இயல் இசை நாடகம்னு சொல்லி முத்தமிழாக வளர்ந்தது தான் என்னது நம்மளோட தமிழ்மொழி. இது எப்படி வளர்த்துருக்காங்க, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சங்கங்களால் என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்மொழியை வந்து வளர்த்துருக்குறாங்க. 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றிருக்கு. தமிழ்மொழியில் 50 காப்பியங்கள்னால் என்னெல்லாம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. சங்க பலகையில் அமர்ந்து சங்க புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட தமிழ் மொழியை வந்து பத்திரமாக பாதுகாத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்து கடல் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கடல் என்னெல்லாம் தருது, முத்தையும் அமிழ்தத்தினையும் நமக்கு என்ன பண்ணுது, கடல் தருது. அதில் வேறு என்னெல்லாம் இருக்குது கடலில், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்ச சனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வகையான சங்குகள் என்ன பண்ணிருக்கு, கடலில் இருக்குது. மிகுதியான நிறைய வணிக கப்பல்கள் என்ன பண்ணுது, வந்து போகக்கூடிய இடமாட்டு இந்த கடல் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய வணிக கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய இடமாட்டு இருக்குது. தன் அலையாக சங்கினை தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுது, காக்குது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழியையும் கடலையும் சிறப்பாட்டு ஒப்புமைப்படுத்தி சேர்த்து போற்றி பாடியிருக்காங்க. அடுத்ததா அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. அந்த பாட்டில் வந்து பாடல் அடிகளும் அடுத்த பேரில் வந்து தமிழ் மொழியை என்னெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நேராட்டு கடலை வந்து எப்படி ரெண்டையும் இணைத்து போற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பாடல் அடிகள் முத்தமிழ்,
தமிழ்ல எப்படி வருது இயல் இசை நாடகம் அப்படினு சொல்லி வருது கடலுக்கு வந்து முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்ததா முச்சங்கம் தமிழ்ல எப்படி இருக்கு முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம்னு இருக்கு கடல்ல எப்படி இருக்கு மூன்று வகையான சங்குகள் வகையான சங்குகள் என்னலாம் வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னியம் அடுத்ததா மெத்த வணிகலன் தமிழ்ல என்னது ஐம்பெரும் காப்பியங்கள் கடலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மிகுதியான வணிக கப்பல்கள் அடுத்ததா சங்க தவர் காக்க தமிழ்ல சங்க பலகையிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க சங்க புலவர்கள் வந்து தமிழை வந்து பாதுகாத்திருக்காங்க கடல்ல எப்படி நீர் அலையை தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுது சங்குகளை வந்து காக்கிறது இந்த லெசன்ல தமிழையும் கடல் இந்த ரெண்டையும் ஒன்று சேர ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க பாடியிருக்காங்க இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்புல உள்ள இரட்டர மொழிகள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்